அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு TNPSC TNUSRB ப்ரிப்பரேஷன். இந்த வகுப்பில் வந்து நம்ம வந்து பிஜி எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான ஒரு சைக்காலஜி பகுதி, ஓகேவா? நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா சைக்காலஜி தான் கொடுக்க சொன்னாங்க, அதனால் சைக்காலஜி கொடுத்துட்ருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா மூன்றாவது வகுப்பு நினைக்கிறேன், ஓகேவா? ஆல்ரெடி இரண்டு வகுப்பா, சாரி, இது நான்காவது வகுப்பு, ஓகேவா? மூன்றாவது வகுப்பு பார்த்திங்கன்னா வடிவியல் போட்டிருந்தேன், அதுக்கு முன்ன ரெண்டு வகுப்புகள் பார்த்திங்கன்னா ஒத்த தன்மையில் ஒரு பகுதி போட்டிருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா தரவரிசை மற்றும் புதிர்கள் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ தரவரிசைன்னு என்னப்பா அப்படின்னா, ஒரு ஏதோ ஒரு இது கொடுப்பாங்க அப்படின்னா, இவர் வந்து குள்ளம், இவர் வந்து இவரோட உயரமானவர், அவரை விட குள்ளமானவர், இவரை விட அதிகம் சொல்லி கொடுப்பாங்க, ஏதோ ஒன்று கொடுப்பாங்க, அதுதான் தரவரிசை. தரவரிசையில் மாடல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வகையாக இருக்கும். ஒரு மாடல் இன்னைக்கு கொடுக்குறேன், இன்னொரு மாடல் பார்த்திங்கன்னா அடுத்த வகுப்பில் கொடுக்குறேன். அப்போ தரவரிசையில் முக்கியமாக கேட்காங்களா? எஸ், 2019 கேட்டிருக்காங்க, 2021 கேட்டிருக்காங்க, 2022 கேட்டிருக்காங்க. ஆனால் ஒரே மாடலாக கேட்கல, வேறு வேறு மாடல் கேட்டிருக்காங்க. ஆனால் தரவரிசையிலேருந்து கட்டாயம் ஒரு கேள்வி இருக்கும்பா, ஓகேவா? நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இப்போ இந்த கொஸ்டினில், இப்போ நீங்கள் பார்க்க போகிற கொஸ்டினில் போன வருஷம் 2022 கேட்டது இருக்குதும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் நடைபெற்ற எஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதில் கேட்ட கொஸ்டின் கொடுத்துருக்குறேன். அப்போது பிசி மட்டும் இல்லை, எஸ் எக்ஸாம்லேயே கேட்குறாங்க, இதுலேருந்து கட்டாயம் ஒரு டாபிக் வருது. அப்போது நம்ம வந்து என்னது இந்த டாப்பிக்கை பார்க்காம போகக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், மேக்ஸ் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் எல்லாம் பார்க்கக்கூடாது. நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட்டு. நான் கொடுக்குறது மட்டும் பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்துடும். ஆனால் நான் வந்து இந்த கொஸ்டின் வரும்னு சொல்ல மாட்டேன், இந்த மாடலில் ஒரு கொஸ்டின் கட்டாயம் வரும்னு சொல்கிறேன், ஓகேவா? அது நீங்கள் அந்த என்ன மாடல் வந்தாலும் அதை வந்து நான் சொல்கிற மத்தியில் நீங்கள் வந்து போட்டு பாருங்கள், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். எல்லா கணக்கும் ஒவ்வொரு மாடல் தான் இருக்கிறோம், இருந்தாலும் நம்ம வந்து என்னது அந்த அணுகுமுறையில் அணுகணும். அணுகுனா எனது வெற்றி நிச்சயம், ஓகேவா? ஸோ வாங்க முதல் கேள்வி பார்க்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா போன வருடம் 2022 நடந்த பிஜி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ப்பா. ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் போட கஷ்டமாக இருக்கும். என்றைக்கினாலும் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு டாட், அப்போ தான் ஒரு புள்ளி, ஒரு முற்றுப்புள்ளி வச்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு கூற்றாக படுத்துக்கணும், அதுக்கடுத்து இருக்குது ஒரு கூற்று அப்படின்னு சொல்லி படித்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம், ஓகேவா? ஸோ அப்போ முதல் வரியை பாருங்கள். முதல் கேள்வி, ரமா என்பவர் ராணியை விட அதிக மதிப்பெண் எடுத்துள்ளார். அப்போ இந்த இடத்துல ரெண்டு பேர் இருக்காங்க, இந்த புல் ஸ்டாப்போட நிப்பாட்டிக்கணும், நிறைய புல் ஸ்டாப், இதோட நிப்பாட்டிக்கோங்க. முதல் கூற்றை நீங்கள் வந்து முதல்ல அசியூம் பண்ணிவிட்டு அதுக்கான அந்த ஆன்சரை வந்து போட பார்க்கணும். முதல்ல ரமா என்பவர் ராணியை விட அதிக மதிப்பெண் எடுத்துள்ளார். அப்போ இதில் யாருப்பா அதிக மதிப்பெண் எடுத்திருப்பா? ரமா தான் அதிகமாக எடுத்துருப்பாங்க அப்படி தானே? ரமா என்பவர் ராணியை விட அதிக மதிப்பெண்கள் எடுத்துள்ள கொடுத்துருக்காங்க. அப்போ யார் தான் எடுத்திருப்பா? ரமா என்பவர் தான் அதிக மதிப்பெண்கள் எடுத்திருப்பாங்க. அப்போ முதல்ல நீங்கள் வந்து ரமாவை எழுதிக்கோங்க, ஓகேவா? இந்த இடத்துல ரமான்னு போட்டுக்கோங்க, சாரி, ரே மட்டும் போட்டுக்கோங்க, ஓகேவா? நான் ஃபுல் பேர் எழுத மாட்டேன், ஈஸியாக போட்டுக்கோங்க, ஓகேவா? ரமா, ரே மட்டும் போட்டுக்கிடுது, ஓகேவா? அப்புறம் ராணிங்கிறது எங்கே வருவாங்க, எங்கே வருவாங்க, இந்த ஆக்கு வந்து ராணிக்கு ரா போட்டுக்கிடுது, ஓகேவா? அடுத்து ரெண்டாக கூட்டு பாருங்கள், ராணி என்பவர் ரத்னாவை விட குறைவான மதிப்பெண்கள் எடுத்துள்ளார். இது ரெண்டாவது கூச்சு, ராணி என்பவர் ரத்னாவிடையும் குறைவான மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. அப்போது ராணி இங்கே இருக்காங்க, இவங்களை விட ரத்னாவை விட குறைவான மதிப்பெண்கள் யார் எடுத்திருக்கிறா? ராணி எடுத்திருக்காங்க. அப்போ ரத்னா இங்கே வந்துடுவாங்க, ரமா அங்கே இருப்பாங்க, ராணி இங்கே இருப்பாங்க, ஓகேவா? இது ரத்னா. அடுத்து ரத்னா ரமாவை விட அதிக மதிப்பெண்கள் பெற்றுள்ளார், ஓகேவா? இது மூணாவது கூச்சு, அப்படின்னா ரத்னா ரமாவை விடையும் அதிகமான மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. அப்போ ரத்னா இங்கே வரமாட்டாங்க, எங்கே வருவாங்க ஆட்டோமேட்டிக்காக? இங்கே வந்து யார் இருப்பா? இங்கே ராணி இருப்பாங்க, ரத்னா இங்கே வந்துடுவாங்க, ஓகேவா? ஏன்னா ரத்னா அங்கவங்க பார்த்தீங்கன்னா ரமாவை விடையும் மதிப்பெண் ஹையாக இருக்காங்க, ராணியை விடையும் அதிகமாக இருக்காங்க, ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து ராணி. அடுத்து பத்மா என்பவர் ரமாவை விட அதிக மதிப்பெண்களும் ரத்னாவை விட குறைவான மதிப்பெண்களும் பெற்றுள்ளார். இது மூணாவது ஒரு ஆள், நான்காவது ஒரு ஆள் வராங்க, யார்? பத்மா. பத்மா என்பவர் ரமாவை விட அதிக மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. இது முதல், இதை மட்டும் எடுத்துக்கோங்க. பத்மா யாரோடப்போ அதிகமாக மதிப்பெண் எடுத்திருக்காங்க? ரமாவை விட. ரமா அங்கே இருக்காங்க, ரமா அந்த இருக்காங்க, இதை விட அதிகமாக எடுத்திருக்காங்க அப்படின்னா. ஸோ அப்போது ரத்னா கொஞ்சம் தள்ளி எழுதிக்கோங்க, ரத்னா இங்கே வந்துருவாங்க, ஓகேவா? ரத்னா அங்கே இருக்காங்க, ரமாவை விட அதிக மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க, யார்? பத்மா, ஓகேவா? அடுத்து ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, மதிப்பெண்களும் ரத்னாவை விட குறைவான மதிப்பெண்களும் எடுத்துள்ளார். அப்போ ரத்னாவை விட குறைவான இங்கே தானே வருவாங்க, கரெக்டாக? ஸோ அப்போது ரத்னாவை விட குறைவான மதிப்பெண்கள் எடுத்துள்ளார், கரெக்டாக போட்டிருக்கோமா? அப்புறம் ரத்னா, அடுத்து பத்மா, அடுத்து ரமா, அடுத்து பார்த்தீங்கன்னா ராணி. இந்த ஆர்டரில் நம்ம இருக்கிறோம், ஓகேவா? அந்த உங்களுக்கு வந்து கரெக்டாக எழுதிடுறோம், ஓகேவா? முதல் யார் வரப்பா? ரத்னா, ஓகேவா? ரத்னா இருக்காங்க, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பத்மா இருக்காங்க, அடுத்து பார்த்திங்கன்னா ரமா இருக்காங்க, ஓகேவா? லாஸ்ட்டாக ராணி இருக்காங்க. இப்போ நம்ம கொஸ்டினை பார்க்கணும், ஆர்டரை அவங்க கொடுத்துருக்குற அந்த மெத்தடில் வந்து நம்ம வந்து வரிசைப்படுத்தியாச்சு, ஓகேவா? இப்போ இதில் கொஸ்டின் பாருங்கள், இதில் யார் அதிக மதிப்பெண்களை பெற்றுள்ளார்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள், ரமா, பத்மா, ராணி, ரத்னா. அப்போ நம்ம வரிசைப்படுத்தின பார்க்கலாமா, யார் இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறா?
ரத்னா, ரத்னா தான் என்னது அதிக மதிப்பெண்களை பெற்றிருக்காங்க. அப்போ ரத்னா ஆப்ஷன்ல இருக்குதா? இருக்குது, ஆப்ஷன் டியில் இருக்கு பாருங்கள். அப்போ ஆப்ஷன் டி தான் என்னது சரியான விடை. ஓகேவா, இது ஒரு மாடல். இது பார்த்தீங்கன்னா போன வருடம் பிஜி எக்ஸாமில் கேட்ட குவஸ்டின். இதுக்கான அந்த ஆன்சரும் பார்த்தீங்கன்னா பத்மா தான் சரி, ரத்னா தான் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, ஸோ அப்போ ஆப்ஷன் டி ரத்னா என்பது என்னது அதிகமான மதிப்பெண்களை பெற்றுள்ளார். அடுத்து இரண்டாவது கணக்கு இந்த இருக்கு பாருங்க, இரண்டாவது கணக்கு பாருங்க. சாருவை விட ஹரிஸ் உயரமானவன், ஆனால் ராஜீவை விட குள்ளமானவன். இது முதல் கூற்று. இன்றைக்கினாலும் சரி தான், நீங்கள் இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டால் ஒரு ஃபுல் ஸ்டாப், ஓகேவா, ஒரு முற்றுப்புள்ளி வச்சது வரைக்கும் தான் நீங்கள் வந்து முதல்ல வாசிக்கணும். முதல்ல வாசிச்சுட்டு அதுக்கடுத்து அந்த கூற்றை வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு தான் அடுத்த கூற்றை வாசிக்கணும். ஓகேவா, இந்த மைண்ட் செட் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா குழப்பிடும். ஒரு பாயிண்ட் விட்டு ஒரு பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் படித்து ஆன்சர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்த அந்த பாயிண்டை வந்து வாசிச்சுட்டு ஆன்சர் போட்டிங்கன்னா எனக்கு ஈஸியாக போட்டுடலாம்பா. இந்த க்வெஸ்சன் பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடம் பிஜி எஸ்ஜி எக்ஸாமில் கேட்ட க்வெஸ்சன். ஓகேவா, 2023 ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி நடந்த காவல் உதவி ஆய்வாளர் தேர்வில் கேட்ட க்வெஸ்டின். ஓகேவா, அப்போ அந்த தரவரிசை வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த வருஷம் கேட்குறாங்க அப்போ ஒரு க்வெஸ்சன். இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ கட்டாயம் இதுக்கு ஆன்சர் பண்ணி ஒரு மார்க் வாங்கிடுவீங்க. ஓகேவா, ஸோ நம்ம க்வெஸ்சனுக்கு வாங்க. சாருவை விட ஹரிஸ் உயரமானவன், ஆனால் ராஜுவை விட குள்ளமானவன். அப்போ சாருவை விட யார் வந்து உயரமானவனா? ஹரிஸ். ஓகேவா, சாருவை விட ஹரிஸ் உயரமானவன். அப்போ ஹரிஸ் வந்து இங்கே போட்டுக்கோங்க, ஹரிஸ் வந்து இங்கே இருக்கிறா. சரியா, அடுத்து பாருங்கள். சாவே உறவன், ஆனால் யாரை விட குள்ளமானவனா? ராஜுவை விட குள்ளமானவனா. அப்போ ராஜ் எங்கே வருவாப்பில்ல? இங்கே வந்துடுவாப்பிலையா? ராஜு முதல்ல இருப்பாப்பில். ஓகே, இப்போ மேலே மேலேருந்து கீழே எழுதிடுவோம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முதல்ல ஹரிஸு, அப்புறம் ராஜுவை விட குள்ளமானவன். ராஜு முதல்ல இருப்பாப்பில. ஓகேவா, ராஜு முதல்ல இருக்காப்பில. ராஜு முதல்ல இருக்காப்பில், ஹரிஸு கீழே இருக்காப்பில. ஓகேவா, ராஜு ஹரிஸ். சரி, அடுத்து ராஜுவை விட குள்ளமானவன் சொல்லியாச்சு, முடிஞ்சுது. அடுத்து சாருவும் திலீப்பும் சமமான உயரத்தில் இருக்கிறார்கள். அப்போ சாருவும் திலீப்பும் சமமான உயரமாப்பா, ஆனால் ஹரிஸை விட குள்ளம் சொல்கிறாங்க அப்படிதானா? அப்போ இங்கே போடுங்க, சாரு, சாரு மற்றும் திலீப். ஓகேவா, திலீப்பும் சமமான உயரம் சொல்லிட்டாங்க. ஓகேவா, அடுத்து ஆனால் அசோக்கை விட உயரமானவர்கள். சரியா, அப்போ அசோக்கை விட உயரமானவன் சொல்லியிருக்கான். அப்போ அசோக்கோட உயரமானவர்கள் அசோக் லாஸ்ட்டை வரும் அப்படிதானே? அசோக்கை விட உயரமானவர்கள். சாரும் தலிப்பும் சமமான உயரம்னு சொல்லிட்டாங்க, ஆனால் அசோக்கை விட கம்மின்னு சாரி உயரமானவர்கள்னு சொல்லிட்டாங்க. அப்போ அசோக் லாஸ்ட்டாக போட்டுருங்க. அடுத்து எனில் திலீப் சாரி திலீப் குறித்த கூற்றுகள் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா, அதில் வந்து க்வெஸ்சன் வேறு மார்க் எடுத்தது, இதில் வேறு மார்க் கேட்குறாங்க. நம்ம கூட்டு போட்டு போட்டாச்சு. அப்போ உயரமானவர் யார்ப்பா? ராஜ் ரொம்ப உயரமானவர், அதுக்கடுத்து உயரமானவர் ஹரிசு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாரும் திலீப்பும் சமமான உயரமானவர்கள், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அசோக் வந்து குள்ளமானவர். அப்போ இந்த திலீப் இருக்கார் இல்லையா, மூன்றாவதாக இருக்கார் திலீப் அவர்களே, அவருடைய அந்த கூற்றுகள் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதில் எது சரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஹரிஸும் திலீப்பும் சம உயரமுடையவர்கள் கொடுத்துருக்காங்க. ஹரிஸ் எங்கே இருக்காரு? ஹரிஸ் வந்து மேலே இருக்காரு. அவங்க கொடுத்துருக்குது சாருவும் திலீப்பும் தான் சமமான உயரம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஹரிஸ் வந்து உயரமானவரா சமமானவரா? சமமானவர் இல்லை. இப்போ முதல் கூற்று தவறானது. அடுத்து திலீப் ஹரிஸை விட குள்ளமானவன் கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது கூற்று. ஆமாம், கரெக்டு தானே? ஹரிஸ் வந்து மேலே இருக்காரு, அப்போ திலீப் வந்து ஹரிஸை விட குள்ளமானவர் தான், குள்ளமானவர் தான். அப்போ இந்த கூற்று தான் சரி. ஓகேவா, ஸோ இருந்தாலும் லாஸ்ட் கூற்று வரைக்கும் நம்ம செக் பண்ணிடுவோம். திலீப் சாருவை விட குள்ளமானவன் கொடுத்துருக்காங்க. ஆனால் கணக்கிலே கொடுத்துருக்காங்க, கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? திலீப்பும் சாருவும் சமமான உயரம் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கூற்று கரெக்டாக என்னது? தவறு தான். ரெண்டு பேரும் சமமான உயரத்தில் இருக்க மாட்டாங்க. அடுத்து திலீப் ராஜுவை விட உயரமானவன். இருக்கிறதுலே ராஜ் தான் உயரமான ஆள், முதல்ல இருக்காரு. அவரை விட திலீப் உயரமானவரா? உயரமானவர் கிடையாது. ஓகே, அப்போ அந்த கூற்றும் தவறானது. அப்போ சரியான கூற்றுன்னு பார்த்திங்க அப்படின்னா திலீப் ஹரிஸை விட குள்ளமானவன். இதானது சரியான ஆன்சர், ஆப்ஷன் பி. ஓகேவா, அப்போ இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்க. போன க்வெஸ்சன் டோட்டலாக வேறு, இந்த க்வெஸ்சன் டோட்டலாக வேறு. ஓகேவா, ஸோ அப்போது க்வெஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டைப்பில் கேட்பாங்க. எல்லா டைப்பும் நான் கொடுத்துருக்குறேன், நம்ம ஒவ்வொரு டைப்பை பார்க்கலாம். ஓகேவா, ஸோ அடுத்து மூன்றாவது கணக்கு. இது பார்த்தீங்கன்னா போன வாரம் நடைபெற்ற காவல் உதவி ஆய்வாளர் எஸ்ஐ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். 2022 எஸ்ஐ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ப்பா. ஓகேவா, ஸோ அப்போ பாருங்கள், தொடர்ந்து 2019 கேட்டிருக்காங்க பிசி எக்ஸாமில். ஓகேவா, 2019, 2021, 2022 கேட்டிருக்காங்க. எஸ்ஐ எக்ஸாமில் அதே மார்க் 2022 கேட்டிருக்காங்க, 2023 கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க பழு தூக்குபவர்களில். ஓகேவா, அஞ்சு பேர் PQRST, அஞ்சு பேர் பழு தூக்குவாங்க, அதாவது வெயிட் லிஃப்டர்ஸ். ஓகேவா, அதில் கியூ பிஐ விட அதிக எடையை தூக்குகிறார். அப்போ இதில் யார்ப்போ அதிக எடையை தூக்குறாங்க? கியூ பிஐ விட அதிக எடையை தூக்குறாரு. அப்போ கியூ இருக்கார் இல்லையா, இவர் தான் என்னது அதிக எடையை தூக்குறாரு. ஓகேவா, கியூ வந்து அதிக எடையை தூக்குறாரு பிஐ விட. ஓகேவா,
அப்போ பி வந்து இங்கிட்டு இருக்காரு. ஓகே, நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் போகணும். ஓகே, இது அதிகமாக தூக்கக்கூடியவங்க, இது குறைவாக தூக்கக்கூடிய பழுவேட்டு. இந்த ஆர்டர் நம்ம வந்து போடலாம். ஓகேவா, உங்களுக்கு எப்படி வருமோ அப்படி போடுங்கப்பா. ஒன்று இப்படி மேலே வந்து கீழே போடலாமா அப்படியும் போடுறங்க. எனக்கு வந்து இப்படி தான் வரும் அப்படின்னா இப்படியே போடுறேன். ஓகேவா, அதாவது எப்படி இந்த இது கூர்ணிலிருந்து குறைஞ்சிட்டு போகிறது. ஓகேவா, இதுக்கு இங்கேருந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். ஓகேவா, அந்த மாதிரி நான் வந்து போடுறேன். அப்போ கியூ வந்து பிஐ விட குறைந்த எடையை தூக்கக்கூடிய ஆளும் கொடுத்துருக்காங்க. சாரி, கியூ வந்து பிஐ விட அதிக எடையை தூக்கக்கூடிய ஆள். அப்போ கியூ தான் அதிகமாக தூக்குவார். ஓகேவா, இது முதல் கூற்று முடிஞ்சது. ஆனால் டிஐ விட குறைவான எடையை தூக்குகிறார். என்ன தான் பிஐ விட அதிகமாக தூக்குனாலும் டிஐ விட குறைவாக தான் தூக்குறாரு. இது கியூ, இது பி. ஓகேவா, பிஐ விட அதிக எடையை கியூ தூக்குறாரு, ஆனால் டிஐ விட குறைவான எடையை தான் கியூ தூக்குறாரு. அடுத்து இவர் அவர்களில் இருவர் பிஐ விட குறைந்த எடையை தூக்க முடியும். ஸோ இப்போ இதில் ரெண்டு ஏதோ ரெண்டு பேர் பார்த்திங்க அப்படின்னா பிஐ விட குறைந்த எடையை தான் தூக்க முடியும். நமக்கு எண்டெல்லாம் வந்திருக்கும் ஆல்ரெடி, கியூ போட்டாச்சு, டி போட்டாச்சு, பி போட்டாச்சு. ரெண்டு பேர் மிச்சம் யார் இருக்குதா? எஸ்ஸும் ஆறு மட்டும் தானே இருக்குது. அப்போ எஸ்ஸும் ஆறும் யார் தான்? பிஐ விட குறைஞ்ச எடையை தூக்குறாங்க. அப்போ எஸ் பியில் ஓகேவா, எஸ் ஆர். ஓகேவா, எஸ் ஆர் மொத்தம் அஞ்சு வருண்டாங்களப்போ மொத்தம் அஞ்சு வரும் தான் கொடுத்துருக்காங்க. அதில் பி வந்து பார்த்திங்கன்னா, சாரி, கியூ வந்து பிஐ விட அதிகமாக தூக்குறாரு, ஆனால் டிஐ விட குறைவாக தூக்குறாரு. முடிஞ்சு போச்சு. அதில் யாரோ ரெண்டு பேர் பிஐ விட குறைவான எடையை தூக்குறாங்க, முடிஞ்சது. அடுத்து எஸ் குறைந்தபட்ச எடையை தூக்கவில்லைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லாஸ்ட்டு யார் தான் தூக்குவா? ஆர் தான். ரொம்ப இயற்கையில் குறைஞ்சது யார் தான்? ஆர். எஸ் வந்து அதுக்கு மேலே தூக்குவார். ஓகேவா, முடிஞ்சது. அடுத்து இவர்களில் யார் அதிகபட்ச எடையை தூக்குறான்னு கேட்குறாங்க. இப்போ நான் மறுபடியும் ஆர்டரை சொல்லிடுறேன் ஒரு திருப்பு குழம்பாமல் இருக்கிறதுக்கு. ஓகேவா, முதல் கூட்டில் கொடுத்துருக்காங்கன்னா கியூ என்பவர் பிஐ விட அதிக எடையை தூக்குறாரு. ஓகேவா, அப்போ இங்கிட்டு இருப்பார், அதிக எடையை தூக்குறாரு. அடுத்து ஆனால் டிஐ விட குறைவான எடையை தூக்கிக்கிறார். ஓகேவா, டிஐ விட குறைஞ்ச எடையை தான் யார் தூக்குறா? இந்த கியூ தூக்குறாரு. அதில் யாரோ ரெண்டு பேர் பார்த்திங்க அப்படின்னா பிஐ விட கம்மியான எடையை தூக்குறான்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் எஸ் என்பவர் குறைந்த எடை தூக்குவலன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எஸ் இங்கே வருவார், ஆர் இங்கே வருவார். மொத்தம் அஞ்சு பேர் தான், பி, கியூ, ஆர், எஸ். இந்த அஞ்சு பேர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எஸ் டி. ஓகேவா, அஞ்சு பேர் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த அவங்க லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க? எஸ் குறைந்தபட்ச எடையை தூக்கவில்லைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ குறைந்தபட்ச வேறு யார் கட்டாயம் யார் தான் தூக்கி ஆகணும்? ஆர் தான் தூக்கி ஆக வேண்டும். ஓகேவா, ஸோ அப்போ அவங்க கேட்குற கொஸ்டின் என்ன, இதில் யார் அதிகபட்சமான எடையை தூக்குறான்னு கேட்குறாங்க. யார் பார்த்துக்குறா? டி. ஓகேவா, டி ஆப்ஷனில் இருக்குதா? இருக்குது. ஆப்ஷன் ஏழில் இருக்குது பாருங்கள், டி தான் பார்த்தீங்கன்னா இருக்கையிலே அதிகபட்ச எடையை தூக்குறாரு. ஓகேவா, ஸோ அப்போ இந்த இது ஒரு மாடல். இது பார்த்தீங்கன்னா போன வருடம் எஸ்ஜி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? இதாக இருக்கு பாருங்கள், இது ஒரு டைப், வேறு அது ஒரு டைப், இது ஒரு டைப். ஓகேவா, ஏ என்பவர் பிஐ விட மூத்தவர், ஆனால் சிஐ விட இளையவர்னு கொடுத்துருக்காங்க. இந்த முதல் கூட்டம் வந்து நம்ம வந்து வக்கீல போட்டுடலாமா? ஏ என்பவர் பிஐ விட மூத்தவரா, அப்படி தானா? ஸோ ஏ என்பவர் பிஐ விட மூத்தவர்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, ஆனால் சிஐ விட இளையவர். நம்ம சி எங்கே போடுவார்? இங்கே வந்துடுவாரா? சிஐ விட இளையவர் தான் யார்? ஏ. அடுத்து டி என்பவர் இஐ விட இளையவர், ஆனால் ஏவை விட மூத்தவர். டி என்பவர் இஐ விட இளையவரா? டி என்பவர் இஐ விட இளையவர், ஆனால் யாரை விட மூத்தவர்னு சொல்லியிருக்கிறான்? டி என்பவர் இஐ விட இளையவர், ஆனால் ஏஐ விட மூத்தவர். அப்போ எங்கே இருக்கணும்? டி என்பவர் ஏஐ விட, சாரி, இஐ விட இளையவர். அப்போ இஐ வந்து எங்கே இங்கே வந்துருமா? ஆனால் ஏஐ விட மூத்தவர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்படிதானப்பா? கரெக்டு தான். டி என்பவர் இஐ விட இளையவர், டி என்பவர் இஐ விட இளையவர், ஆனால் ஏஐ விட மூத்தவர். ஏஐ விட மூத்தவர் தான் யார்? டி. ஓகேவா, அடுத்து சி என்பவர் டிஐ விட இளையவர் எனில் இவர்களும் மிக மூத்தன்னு கேட்குறாங்க. அப்போ சி என்பவர் டிஐ விட இளையவரா? ஒரு நிமிஷம், கொஸ்டின் பண்ணுறதுல ஒரே நிமிஷம் பண்ணுங்க. டி என்பவர் ஏ விட இளையவர், ஆனால் ஏஐ விட மூத்தவர். கரெக்டாக தான், டி வந்து ஃபஸ்ட் வருவார். ஓகேவா, சிஇடிஏபி. ஓகேவா, டி வந்து ஏஐ விட மூத்தவர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் யாரை விட மூத்தவர்னு கொடுத்துருக்காங்க? சிஏ விட மூத்தவர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டி இங்கே வரும். ஓகேவா, டி, சிஇஏபி. ஓகேவா, அஞ்சு பேர் வந்துட்டாங்களா? அஞ்சு பேர் தானே, அஞ்சு பேர். ஓகேவா, அப்போ அந்த கூட்டம் கட்டணம் பார்த்துடலாமா? ஏ என்பவர் பிஐ விட மூத்தவர், ஏ என்பவர் பிஐ விட மூத்தவர், ஆனால் யாரை விட வந்து இளையவரா? சிஐ விட இளையவர். சிஐ விட இளையவராக இருக்காரா? முடிஞ்சது. அடுத்து டி என்பவர் இஐ விட இளையவர், டி என்பவர் இஐ விட இளையவர். இப்போ இஐ தான் முதல்வர், அப்படி தான், சாரி தப்பாக போட்டேன். இஐ விட டி என்பவர் இஐ விட இளையவர், ஆனால் யாரை விட மூத்தவரா?
ஏஐ விட மூத்தவர். அப்போ இங்கே வருமா டி வந்து இங்கே வந்துடும் ஓகேவா, இங்கே ஏ இங்கே வந்து டி ஓகேவா. அடுத்து சி என்பவர் டிஐ விட இளையவர் அப்படிதானா, சி என்பவர் டிஐ விட இளையவரான் அப்போ இங்கே வரணும், சி இங்கே வந்துடும் டி இங்கே வந்துடும் ஓகேவா. ஸோ அப்போ இங்கே டி இங்கே சி அவங்க கூட்டு கரெக்டாக வந்துருச்சா. இனியில் இவர்கள் மிக மூத்தவர் யாருன்னு கேட்குறாங்க, யாருப்பா ஈ தானே, ஈ தான் மூத்தவர் ஓகேவா. ஆப்ஷன் எங்கே இருக்குது, டியில் இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் டி, ஈ தான் எனது மூற்றவர் ஓகேவா. ஸோ இந்த கூற்று கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எனது ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னதுப்பா, ஆப்ஷன் டி ஓகேவா, ஈ தான் எனது எல்லாத்தோட மூத்தவர். அடுத்த கொஸ்டின், அஞ்சாவது கொஸ்டின், ஜி என்பவர் ஏஐ விட குள்ளமானவர் ஆனால் கேஐ விட உயரமானவர். முதல் கூற்று போடுங்க, ஜி என்பவர் ஏஐ விட குள்ளமானவர், ஜி என்பவர் ஏஐ விட குள்ளமானவர் ஓகேவா. அடுத்து ஆனால் கேஐ விட உயரமானவர். அப்போ கே எங்கே போந்துடும், ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடுமா, கேஐ விட குள்ளமானவர். அடுத்த கூற்று பார்ப்போமா, என் என்பவர் கேஐ விட குள்ளமானவர், என் என்பவர் கேஐ விட குள்ளம், ரொம்ப குள்ளம் அப்படிதான். அப்போ என் கே வந்து கீழே வந்துடும் அப்படிதான், சரி என் வந்து கீழே வந்துடும், என் என்பவர் கேஐ விடவும் குள்ளமானவரான், அப்போ கேஐ விட குள்ளமானவர் என். அடுத்து ஜே என்பவர் என்னை விட உயரமானவர் ஏ என், அது ஜே பாருங்கள் இந்த கூட்டம் முதல் கூட்டம் முடிச்சிடுவோம். ஜே என்பவர் என்னை விட உயரமானவர், என்னங்க இருக்காரு லாஸ்ட் இருக்காரு, அப்போ இந்த ஊடையில் என்னது வருவார், ஜே வருவார், ஏன்னா ஜே வந்து என்னை விட உயரமானவர்னு சொல்லிட்டான். அடுத்து ஏ என்பவர் ஜேயை விட உயரமானவர், அடுத்து ஏ பார்த்திங்க அப்படின்னா ஜேவை விட உயரமானவரான், அப்போ ஏ இந்த உடையில் வருவார் ஓகேவா. கரெக்டாக தானே ஆல்ரெடி மேலே போட்டாச்சு ஓகே, அப்போ மேலே முடிஞ்சது, ஏ வந்து ஜேயை விட உயரமானு சொல்லிட்டு மேலே போட்டாச்சு ஆல்ரெடி. ஜே என்பவர் சாரி ஏ என்பவர் ஜேயை விட உயரமானவர் போட்டாச்சு. இதில் உயரமானவர் யாரும் கேட்குறாங்க, ஆப்ஷன் ஏ, ஏ தான் உயரமானவர் யார், ஆப்ஷன் ஏ கரெக்டாக தானேப்பா. முதல் யார் இருப்பா, ஏ இருக்கார், ஏன்னா ஏ முதலே கொடுத்துட்டாங்க, ஜி, ஜி என்பவர் ஏயை விட குள்ளமானவர் ஆனால் கேயை விட உயரமானவர் கரெக்டா ஓகேவா. கேயை விட உயரமானவர், ஏயை விட குள்ளமானவர். அடுத்து பார்த்தீங்கன்னா என் வந்து கேயை விட குள்ளமானவர், ஜே வந்து என்னை விட உயரமானவர் உடையில் வருவார் ஓகேவா. அப்போ இதில் உயரமானவர் யார் தான், ஏ, மிகவும் குள்ளமானவர் யார், என்னு. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், அவங்க தெரிஞ்சிடும். உயரம் அடிப்படை நடுவில் இருப்பார் கேட்குறாங்களா, கொஸ்டின் மாற்றிட்டாங்க ஓகேவா. அப்போ நடுவில் யார் இருப்பா, மேலே ரெண்டு கீழே ரெண்டு யார் இருப்பா, கே இருப்பார் ஓகேவா, கே தானே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் போட்டலாம், ஆர்டர் அழிக்கிடுதேன். ஏ, அடுத்து பார்த்தீங்கன்னா ஜி, அடுத்து பார்த்தீங்கன்னா கே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஜே, அடுத்து என் ஓகேவா. ஸோ அப்போ கே தான் உடலில் இருப்பார் அப்படிதானா, உயரம் அடிப்படையில் கே தான் இருப்பார் அப்படிதானா. கே கே ஆப்ஷன் இல்லை ஓகே, நாங்கள் ஆப்ஷன் கொடுக்கல நேரம் செலக்ட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம், நான் கரெக்டாக போடுறேன்னு பார்த்துக்கிட்டு. ஜி என்பவர் ஏயை விட குள்ளமானவர் ஆனால் கேயை விட உயரமானவர், என் என்பவர் கேயை விட குள்ளமானவர், ஜே என்பவர் என்னை விட உயரமானவர், ஏ என்பவர் ஜேயை விட உயரமானவர் கரெக்டாக தான் இருக்கும் ஓகேவா. அப்போ இந்த இதில் குள்ளமானவர் மேலே போட்டுருவோம், குள்ளமானவர் யார்ப்பா, என் ஓகேவா, என்ன ஆப்ஷன் இருக்குதா, என் இருக்கு பாருங்கள் பி ஓகேவா. ஸோ பி தான் பார்த்தீங்க அப்படின்னா என்னது குள்ளமானவர். அடுத்து உயரம் அடிப்படையில் நடுவில் இருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கே ஓகேவா, கீழே ரெண்டு மேலே ரெண்டு கே தான் வரும், கே ஆப்ஷன் இல்லை ஓகேவா, கே நம்ம போட்டுடலாம். இது வந்து இந்த கணக்கு வந்து கே ஆன்சர் வரும் ஓகேவா, கே ஓகேவா. இதுதான் இந்த ஒரு மாடல் கணக்கு ஓகேவா. ஸோ இந்த இது வந்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம், மீதி இருக்கக்கூடிய ஐந்து கணக்குகளை ஒரு அடுத்த பகுதியை உங்களுக்கு போட்டுறேன், நான் உடனே போட்டுறேன் ஓகேவா. ஏன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு 18 நிமிஷம் பேசி ரொம்ப நேரம் நீ வீடியோ பார்க்க முடியும் ஓகேவா, அதனால தான் ஓகேவா. ஸோ இதோட இந்த ஆறா கணக்கை வந்து கண்டினியூட்டி அடுத்த வகுப்பில் நம்ம வந்து பார்க்கலாம்.